தமிழக விவசாய தென்னை விவசாயிகளை வஞ்சிக்கிறது இல்ல மோடியோட ரோல் என்ன அதான் கேட்குறேன். உலகத்திலேயே அதிக அளவு நிலம் வச்சிருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வில்மர் இன்டர்நேஷ்னல் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, 830,000 ஏக்கர். 830,000 ஏக்கர் பார்த்தீங்கன்னா பூரா பாமாயில் எஸ்டேட். இந்த நிறுவனத்தில் 50% அதானி வாங்குறார். அதானி 50% வாங்கும்போது அப்போது அதானி வில்மர் அந்த கம்பெனியோட பேர் மாறிடும். உலகத்திலே அதிக அளவு பாமாயில் உற்பத்தியாளர் யாருன்னா அந்த அதானி வில்மர் கம்பெனி. அதிக அளவு பாமாயில் எஸ்டேட் வச்சுருக்கிறது யார்? அதானி வில்மர் கம்பெனி. அதாவது தன்னுடைய நண்பர் அதானி அவர்கள் நிறுவனம் அதிக அளவில் லாபம் குவிக்க வேண்டும் என்பதற்காக நண்பர் பிரதமர் மோடி அவர்கள் 12% வரியை குறைக்கிறார். பாலிசி டிசிஷன். இந்த பாலிசி டிசிஷனில் யார் பயன்பற்றாங்க? அதானி வில்மர் நிறுவனம் தான் பயன்பெற்றிருக்கிறது. அவருக்காக வாக்களித்த ஒட்டுமொத்த இந்திய தென்னை விவசாயிகளை இன்றைக்கி படுகொலையில் தள்ளியிருக்கிறார். 20 ரூபாய் 22 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த தேங்காய் 10 ரூபாய்க்கு விற்கிறது. ஆனால் பேர் இந்தியா விவசாய நாடு, விவசாயிகள் நாடு. ஆனால் உணவிலே தற்சார்பை அடைவதற்கான எந்த திட்டங்களும் இதுவரை இவங்ககிட்ட இல்லை. எங்களோட ஒட்டுமொத்த உற்பத்தியில் 20% இவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. 80% நாங்கள் வெளிச்சந்தையை நம்பி தான் இருக்கிறோம். அப்போ இவங்களே வெளிச்சந்தை விலையை விட குறைவான விலைக்கு விற்கும்போது எங்ககிட்ட எப்படி அந்த பொருள் விற்கும்? ஆக நீங்கள் மதிப்பு கூட்டுங்க, பாரத் ஆட்டான்னு போடுங்க, மோடி நாரியல் தேல்னு போடுங்க. நாரியல்னு ஹிந்தியில் தேங்காய். அப்படி போட்டு பாரத் கோக்கனட் ஆயில்னு போட்டு வையுங்க. வேற்று எண்ணெய்களுடைய தாக்கம், அரசுகளுடைய கொள்கைகள், இதுதான் உங்களுக்கு எங்களுடைய இட தேங்காய் எண்ணெயுடைய இடத்தை வந்து மற்ற எண்ணெய்கள் பிடிக்குது. அதாவது இறக்குமதியாகக்கூடிய மற்ற பாமாயில் போன்ற எண்ணெய்கள், பனங்கோட்டை எண்ணெய் போன அந்த எண்ணெய்கள் வந்து சன்ஃப்ளவர், சூரியகாந்தி எண்ணெய், இதெல்லாமே பிடிக்குது. அதாவது 1 ரூபாய் 20 பைசாலேருந்து 1 ரூபாய் 40 பைசா வரைக்கும் நீ பறிக்கிற கூலி மட்டும் ஆகுது ஒரு தேங்காய்க்கு. அதை அந்த மட்டையை தனியாக உரிக்கிற கூலி பார்த்தீங்கன்னா 75 பைசாலேருந்து 90 பைசா வரைக்கும் இருக்குது உரிக்கிற கூலி. இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா 11 ரூபா கிடைக்குது அவ்வளோதான் இப்போதைய சூழ்நிலை. மற்ற இடுபொருட்கள் உரம் இது எல்லாம் மற்ற செலவுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே மிச்சமாகிறது. வெளிப்படையாக நான் கமிஷன்லு தான் சொல்லுவேன். அதில் தொடர்புடையவர்கள் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், வியாபாரிகள், நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாப நோக்கத்தில் தான் இதை இது பண்ணுறாங்க. உள்ளூரில் இருக்கிற பொருளை விட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி விற்கிறாங்க. தொடர்ந்து 2024 ஏப்ரல் மாதத்து வரைக்கும் இம்போர்ட் டேக்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பாமாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேசியா மற்றும் மலேசியாவில் உற்பத்தி ஆகுது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சீதோஷ நிலைக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது வந்து தீங்கு விளைக்கக்கூடிய ஒரு ஆயில். அந்த ஆயில் மூலமாக தான் இந்த தேங்காயினுடைய சந்தை மிக பெரிய அளவில் வந்து பாதிச்சிருக்கு. இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த தேங்காய் எண்ணெய். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் காலில் பூசிக்கிட்டால் இன்றைக்கி கொசு கூட வந்து கடிக்காது. அதனால் அரசு நேரடியாக வந்து விவசாயிகளிடமிருந்து கொப்பரை கொள்முதல் செய்து அதை வந்து தேங்காய் எண்ணெயாக மாற்றி விநியோகம் செய்யும் பொழுது, மக்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பொழுது அதிகப்படியான விநியோகம் அதிகமாக இருக்கும், விற்பனை அதிகரிக்கும், அதே நேரத்தில் விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். இதே வந்து தேங்காய் எண்ணெய் தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு கெடுதலுமே கிடையாதுங்க. சாதாரண ஒரு கால் வலிக்கும் கூடங்க தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தூங்குனீங்கன்னா காலையில் கால்வலி எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்குங்க. ஆனால் இந்த வந்து கார்ப்பரேட் மார்க்கெட்டு அவங்க பண்ணுற என்ன செய்கிறாங்களோ அதை இப்போ நம்பி மக்கள் ஏமாந்ததை தான் இப்போ மிச்சங்க. தமிழக விவசாய தென்னை விவசாயிகளை வந்திக்கிறதுல மோடியோட ரோல் என்ன? இந்திய விவசாயிகளுடைய வாழ்க்கையை சூதாட்டம்னு வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. அதுக்கு இதுதான் உதாரணம். உலகத்திலேயே அதிக அளவு நிலம் வச்சிருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வில்மர் இன்டர்நேஷ்னல் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. 830,000 ஏக்கர். 830,000 ஏக்கர் பார்த்தீங்கன்னா பூரா பாமாயில் எஸ்டேட். மலேசியாவில், சிங்கப்பூரில், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸு, தாய்லாந்து போய் வச்சுருக்காங்க. இந்த நிறுவனத்தில் 50% அதானி வாங்குறார். அதானி 50% வாங்கும்போது அப்போது அதானி வில்மர் அந்த கம்பெனியோட பேரே மாறிடும். உலகத்திலே அதிக அளவு பாமாயில் உற்பத்தியாளர் யாருன்னா அந்த அதானி வில்மர் கம்பெனி. அதிக அளவு பாமாயில் எஸ்டேட் வச்சுருக்கிறது யார்? அதானி வில்மர் கம்பெனி. இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய பாமாயில் இறக்குமதியாளர். நம்ம சொல்கிறோம் சென்னையில் உற்பத்தி அதிகமாயிருச்சுங்கிறோம். ஆனால் 72% எண்ணெய் வித்துக்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகுது. வெளிநாட்டிலிருந்து தான் உணவு எண்ணெய் தான் நம்ம சார்ந்திருக்கிறோம். தற்சார்பு இல்லை நம்மளுக்கு, சரிங்களா? அப்படி பெரிய இறக்குமதியாளராக இருக்கும்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாமாயில் எண்ணெய் இறக்குமதியாளராக அதானி நிறுவனம் மாறுது. இந்தியாவில் 7 இடத்துல அந்த கச்சா பாமாயில் அப்படியே இறக்குமதி பண்ணி அதை ரீஃபைன் பண்ணுறாங்க. சுத்திகரிப்பு செஞ்சு இந்தியா பூரா விநியோகிக்கிற வேலையை, விற்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்படி விற்கிறதுக்கான வேலையை தொடங்கும்போது அவங்க சந்தை பெருசாக விரிவடையாமல் ஒரு அளவில் நிற்கிது.
ஏன்னா அதுக்கு காரணம் அரசாங்கம் விதி மத்திய அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய இறக்குமதி வரி, அது 44% இருக்குது. அந்த 44% பாமாயில் மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி என்ன பண்ணுறாங்க, 3% குறைக்கிறாங்க. குறைச்சி மொத்தம் 12% குறைச்சி 44-32 ஆயிடுச்சு. இந்த 32% ஆகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய்க்கும் பாமாயிலுக்கும் விலை வித்தியாசம் 40 ரூபாய் போச்சு. ஒரு 5 ரூபா 10 ரூபா விலை வித்தியாசம் இருக்க வரைக்கும் இந்த அழகு சாதன பொருட்களான சோப்பு தயாரிக்க பயன்படுத்துகிறவங்க, இந்த உணவுப் பொருட்களான பிஸ்கெட்டு, இந்த பேக்கரி, ஹோட்டல்ஸ், இவங்க எல்லாருமே தேங்காய் எண்ணெய் தான் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அப்போது தேங்காயோட மார்க்கெட்டு ஸ்டேபிளாக இருந்துச்சு. அப்போ அந்த வரியை குறைச்சதையும் அந்த 12% வரி என்பது 40 ரூபாய் அளவு இருக்கிறதால, 40 ரூபா விலை குறைஞ்சதால் இந்த சோப்பு தயாரிக்கிறவங்க, பிஸ்கட் தயாரிக்கிறவங்க, அழகு சாதன பொருள் பயன்படுத்துகிறவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இவங்களே இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், இவங்க பூரா அப்படியே ஃபார்ம் ஆயில் சுவிட்ச் ஓவர் ஆகிட்டாங்க. அதாவது தன்னுடைய நண்பர் அதானி அவர்கள் நிறுவனம் அதிக அளவில் லாபம் குவிக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் 12% வரியை குறைக்கிறார். பாலிசி டிசிஷன், இந்த பாலிசி டிசிஷனில் யார் பயன்பெற்றாங்க, அதானி வில்மன் நிறுவனம் தான் பயன்பெற்றிருக்கிறது. சரி, இதே இறக்குமதி வரி குறைச்சாங்கல்ல, சன்ஃப்ளவர் ஆயில் இறக்குமதி அது குறைச்சிருக்கணும்ல, குறைக்கல. சோயாபீன் ஆயில் இறக்குமதியாவது அதுக்கு குறைக்கல. குறிப்பிட்ட மாதிரி பாம் ஆயிலுக்கு மட்டுமே குறைச்சி, அதில் தன்னுடைய நண்பருடைய அதானி நிறுவனம் மட்டுமே பயன்பெறுற மாதிரி வச்சுட்டு, அவருக்காக வாக்களித்த ஒட்டுமொத்த இந்திய தென்னை விவசாயிகளை இன்றைக்கி படுகொலையில் தள்ளியிருக்கிறார். 20 ரூபாய் 22 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த தேங்காய் 10 ரூபாய்க்கு விற்கிது. 10 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா பொறிகோழி, அதை எடுத்து கொண்டு ஒரு இடத்துல சேர்க்கறது, அதை மீண்டும் லோடு பண்ணுறது, அதை கொண்டு களத்தில் வைக்கிறது. சப்சிடரி ப்ராடக்ட் இருக்குது, கோகோ பீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஷெல், கோகோனட் ஷெல் இருக்குது, இதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ண. இப்போ ஒரு தேங்காய் மட்டை வந்து எங்கிட்ட இருந்து 70 பைசா 80 பைசாக்கு வாங்கிட்டு போறாங்க. அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, மஞ்சி தயாரிக்கிறாங்க, பித்து தயாரிக்கிறாங்க. இதனால வந்து விவசாயவாளர் முன்னேறாரு. இதெல்லாம் அந்த எடுத்துட்டு போற செலவுக்கு வண்டி வாங்கின செலவுக்கு தான் சரியா இருக்க முடியல. இது பெருமளவு முன்னேற்றாரு. தேங்காயோட விலை தான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் தேங்காயை நில தோப்புல இருந்து போடுறோம், போட்டு வியாபாரிகிட்ட தேங்காயை வித்துடுறோம், அவங்க எடுத்துட்டு போறாங்க, அவங்க மட்டையை பிடிக்கிறாங்க, மட்டையை விற்கிறாங்க. அந்த கோகனட் செல்லு கூட, அந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கொண்டு அவங்க கார்பன் தயாரிக்கிறாங்க. இதில் விவசாயிகளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, அது முழுக்க முழுக்க வியாபாரிகிட்ட போயிடுது. ஏன்னா அவங்க முதலீடு போட்டு அவங்க வாங்குறாங்க, அதனால் அது அவங்ககிட்ட போய் சேர்ந்துரு. அதை மதிப்பு கூட்டுறதாலையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய அளவில் பெரிய நிறுவனங்கள் அழகு சாதன பொருளுக்காக, உணவுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விற்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் நாங்கள் மதிப்பு கூட்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி மார்க்கெட்டை பிடிக்கவும் முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆக இந்த சூழ்நிலையில் இருக்கிறதால இன்னைக்கு நிலைமை வந்து மிக மோசமாக இருக்கு. உள்நாட்டு தேவையை இப்ப எல்லாம் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல ரேஷன் கடையில வந்து தேங்காய் கொடுங்க, எதுக்கு பாமாயில் கேட்குறீங்கன்னு சொன்னாங்க. ரைட், அந்த ஆர்குமெண்ட் இருக்கு. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக ஆயில். அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் கொஞ்சம் லேட்டாக வந்தது, இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் லேட்டாக வந்தது. இப்போ இந்த உள்நாட்டு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்மளால் தேங்காய் எண்ணெய் மக்களுக்கு சப்ளை பண்ண முடியுமா, அதான் முதல் கேள்வி. இப்போதைய சூழ்நிலையில் முடியாது என்பதன் யதார்த்தமான உண்மை. ஏன் முடியாதுல்ல அப்படின்னா, அரசாங்கம் இப்போ அதானி அவர்களுக்கு 12% குறைத்த வரியை அவர் பயன்பெற்றிருக்கிறத, அந்த தொகையெல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்து தென்னை விவசாயத்தை ஊக்குவிச்சா நாங்கள் இறக்குமதி இல்லாத அளவுக்கு இந்த நாட்டுக்கு உணவு எண்ணெய் உற்பத்தி பண்ண முடியும். தேங்காய் விவசாயிக்கு விலை கிடைக்கல, நிலக்கடல் உற்பத்தி பண்ணுற விவசாயிக்கு விலை கிடைக்கல, வட இந்தியாவில் அதிக அளவில் பயன்படுத்துகிற எள்ளு உற்பத்தி அந்த கடுகு உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு விலை கிடைக்கல. அப்போ உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் விலை கிடைக்க விவசாயத்தை வெளியேறிட்டுருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பாமாயிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 1 லிட்டருக்கு 70 ரூபா மானியம் கொடுக்குது. அந்த 70 ரூபா யாருக்கு போகுது, அந்த கார்பரேட் பெருநிறுவனங்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு போகுது. அந்த 70 ரூபா மானியத்தை தேங்காய் எண்ணெய்க்கும் கடல் எண்ணெய்க்கும் எள்ளெண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் கடுகு எண்ணெய்க்கும் கொடுத்து ஊக்குவிக்கும் போது இங்கே அதிக அளவில் உற்பத்தி பெருகும், நாட்டில் இறக்குமதி குறையும், நாம் உணவுல தற்சார்பை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்தியாவில் தயாரிப்போம், தற்சார்பு இந்தியான்லாம் பேசுகிறாங்க, ஆனால் உணவில் சுத்தமாக கிடையாது. பருப்பு வகைகள் முழுக்க இறக்குமதி, எண்ணெய் வித்துக்கள் முழுக்க இறக்குமதி, பழங்கள் இறக்குமதி, ஆனால் பேர் இந்தியா விவசாய நாடு, விவசாயிகள் நாடு, ஆனால் உணவிலே தற்சார்பை அடைவதற்கான எந்த திட்டங்களும் இதுவரை இவங்ககிட்ட இல்லை. இப்போ பாமாயில் நம்ம ஊருக்கு வர்றது பெரும்பாலும் மலேசியா அண்ட் இந்தோனேஷியா, ஆனால் அங்கேயே பெரிய கேம்பெயின் நடக்குது. பாமாயில் வந்து எங்கோ அந்த நாடுகளுடைய இயற்கை வளத்தை ரொம்ப அழிக்குது, இங்கே உள்ள பல்வேறு வளங்களை அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஐரோப்பிய நாடுகளில் பாமாயில் ஃப்ரீ மூவ்மெண்ட்னு நடத்துகிறாங்க.
நிறைய உணவு அந்த நம்ம பாக்கெட்டில் நம்ம ஊர் லேஸ் மாதிரியான அங்கே உணவுப் பொருள் நிறைய பேக் பண்ணுறது பூரா பார்த்தீங்கன்னா பாமாயில் ஃப்ரீ ப்ராடக்ட்னு போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு பாமாயில் உடலுக்கு கெடுதியானதுங்கிறதே அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அது உற்பத்தி செய்யப்படும் போது மிகப்பெரிய அளவில் மலைக்காடுகளை, வனவிலங்குகளை, வாழ்விடங்கள்களை, அதாவது மிக அருகி கொண்டு இருக்கக்கூடிய உயிரினமான உராங்குட்டான் போன்ற அருகி வரக்கூடிய உயிரினங்களுடைய வாழ்வாதார எல்லை அழிக்கிறாங்க. நம்மளுடைய ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறையில், மூணாறுல எப்படி மிகப்பெரிய மலைக்காடுகள் அழிக்கப்பட்டு தேயிலை பயிரிடப்பட்டிருக்குதோ அதே போல தான் அங்கேயும் 40,000 ஏக்கர் 50,000 ஏக்கர்னு பாமாயில் எஸ்டேட் காடுகளை அழித்து பயிர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலுக்கு எதிரானதாக இருக்குது. இன்றைக்கி பருவநிலை மாற்றத்துக்கு அது மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அருகி வரக்கூடிய உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 100 டன் பாமாயில் இறக்குமதி பண்ணுறோம்னா அது மலேசியாவில் பல உயிரினங்களை அழிச்சு தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். மலேசியாவிலிருந்து பல்வேறு உயிரினங்களை சுற்றுச்சூழலை அழிக்கிறது இல்லாமல் இறக்குமதி பண்ணும்போது அந்நிய செலவு நம்ம அதிகமாக செலவுடைய சூழல் கலை நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கு. இது நியாய விலக்கடைகளை கோக்கனட் ஆயில் கொடுக்கறது மட்டும் தீர்வல், இது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்ய வேண்டிய வேலையா இருக்கு. முதல் விஷயம், அவங்க குறைக்கப்பட்ட பாமாயிலுக்காக குறைக்கப்பட்ட இறக்குமதி வரியை 44% கொண்டு வரது இல்லாமல் 50% ஆக்கணும். 50% ஆக்கினாதான் இதுக்கு அதுக்கும் விலை வந்து கிட்ட வரும். அப்போ தான் தேங்காய் எண்ணெய் பக்கம் அதை வாங்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதிகளோடு தேங்காய் எண்ணெய் வாங்குறவங்க அவங்க வந்து சேருவாங்க. ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் எங்கிட்டருந்து கொள்முதல் பண்ணுது கொப்பரை தேங்காயை. இந்த கொப்பரை தேங்காயை கொள்முதல் பண்ணி இப்போ 108 ரூபா 60 பைசாலேருந்து இப்போ 111 ரூபா 60 பைசா மாற்றிருக்காங்க. கொள்முதல் பண்ணி அந்த தேங்காயை அவங்க மதிப்பு கூட்டி மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா கோதுமையை கொள்முதல் பண்ணி மாவாக்கி பாரத் ஆட்டாங்கிற பேரில் மக்களுக்கு கொடுக்குறாங்க. பாரத் ஆட்டா, மோடி ஆட்டா, அப்படி தான் அது வடந்தியாவில் அப்படி தான் மோடி ஆட்டான்னு தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பருப்புகளை வெளிநாட்டிலேருந்து 200 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மோடி தால்ஜி தால்ஜின்னு போயிட்டுருக்குது, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அதே மாதிரி நெல்லை கொள்முதல் பண்ணி அரிசியாக தான் மக்களை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கொப்பரையை கொள்முதல் பண்ணி அந்த 108 ரூபா 60 பைசா கொள்முதல் பண்ண அந்த கொப்பரை தேங்காயை வெளிச்சந்தையில் 75 ரூபா 76 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ அரசாங்கமே கொள்முதல் பண்ணி 75 ரூபாய்க்கு அதை விற்கும்போது 108 ரூபா 60 பைசா கொள்முதல் பண்ணி கொள்முதல் செலவு, இருப்பு வைக்கிற செலவு 120 ரூபா வந்து போயிடுது. 120 ரூபாய்க்கு வர்ற அடக்க பொருளை எவ்வளோக்கு விற்கிறாங்க பாருங்கள், 75 ரூபா 76 ரூபா. அப்போ அதுக்கு கீழே தான் நாங்கள் விற்க முடியும். எங்களோட ஒட்டுமொத்த உற்பத்தியில் 20% இவ கொள்முதல் பண்ணுறாங்க, 80% நாங்கள் வெளிச்சந்தையை நம்பித்தான் இருக்கிறோம். அப்போ இவங்களே வெளிச்சந்தை விலை விட குறைவான விலை விற்கும்போது எங்ககிட்ட எப்படி அந்த பொருள் விற்கும்? அங்கே நீங்கள் மதிப்பு கூட்டுங்க, பாரத் ஆட்டான்னு போடுங்க, மோடி நாரியல் தேல்னு போடுங்க, நாரியல்னு ஹிந்தியில் தேங்காய், அப்படி போட்டு பாரத் கோக்கனட் ஆயில்னு போட்டு வையுங்க, 100 100 ml பிரித்து வைங்க. ஏன்னா இன்றைக்கி 100 ml தனியார் நிறுவனங்களோட கோக்கனட் ஆயில் பார்த்தீங்கன்னா 35 ரூபா, ஆனால் இதை அவங்க மாத்துறாங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். மக்கள் பயன்படுறாங்க, விவசாயிகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம், கோரிக்கை வச்சுட்ருக்கிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம், கேட்பார் இல்லை. அரசு திட்டங்களெல்லாம் தாண்டி அரசியலுடைய பாலிசியெல்லாம் தாண்டி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கொக்கோ கோலா வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் டைம்ல எல்லாருமே பிக் பண்ணாங்க, அதே மாதிரி பெப்சி பிக் பண்ணாங்க. ஆனால் மக்கள் விரும்பிட்டாங்கன்னா எனக்கு பாமாயில் வேணாம், ஒன்றும் வேணாம், தேங்காயே வாங்கிக்கிறேன், லோக்கல் அன்னாச்சி கடையில் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா லோக்கலில் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன்னா அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இதெல்லாம் தோத்து போயிருந்தானே. மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு புரட்சி அமையும். இன்னைக்கு கொக்கோ கோலா பெப்சி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டது, இன்னும் அவங்களால சந்தையை பிடிக்க முடியல. ஆனால் இன்னொன்று பார்க்கணும், சந்தையில் சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் சர்வைவ் ஆகும். கொக்கோ கோலா பெப்சி போயிருச்சு, உள்ளூரில் இருக்கக்கூடிய அதே குளிர்பண நிறுவனங்கள் அங்கே வித்துட்டு தானே இருக்குது. கோக் பெப்சி ஒழிச்சிட்டோம், ஆனால் குளிர்பண விற்பனை நம்ம ஒழிக்க முடியலல்ல, அப்போ அது வித்துட்டு தானே இருக்குது, அதுவும் முதல்ல கேடு தானே. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நாம் எல்லா முயற்சியிலும் அரசு எடுக்கணும், அரசு மக்களுக்கு குறைவான விலையில் பொருளை கொடுக்கணும், கொடுத்து பழக்கணும், பழக்கினா தான் அப்புறம் அதுக்கான தேவை வரும்போது மக்களே தானாக வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதற்கான சந்தை தானே வரும், அரசு அதிலிருந்து வெளியேறிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பண்பாட்டியல் முயற்சியை நாங்கள் நிறைய எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தேங்கன்னா உடலுக்கு நல்லது, கடல் எண்ணெய் நல்லது, பாமாயிலோட தீமைகளை போய் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம், மக்கள் புரிஞ்சிட்ருக்குறாங்க. அதுக்கான முயற்சியிலும் தொடர்ச்சியாக நடக்குது. அதை ஒரு பக்கம் நம்ம அரசு செய்யணும், எங்களை போன்ற அமைப்புகள் நாங்களும் செய்யணும், இணைந்து அதுக்கான முயற்சியில் செய்வோம். உங்களை போன்ற ஊடக நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. இப்போ நேமா நீங்கள் வந்துட்டு இது 3ம் தலைமுறை விவசாயியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கணக்கிலடங்கா தலைமுறை விவசாயி. விவசாயி ஏன்னா நாங்கள் பரம்பரையாக நாங்கள் விவசாயி தான். இப்போ தான் எனக்கு பின்னாடி வர தலைமுறைகள் வேற்று பணிகளுக்கு போயிட்டாங்க, நாங்கள் பரம்பரையாக விவசாயிகள் தாங்க. எப்போ நீங்கள் தென்னை விவசாயம் ஆரம்பிச்சீங்க? தென்னை விவசாயம் முழுமையாக ஆரம்பித்தது வந்து உங்களுக்கு 86 87க்கு மேலேங்க. அது முதல்ல பார்த்தீங்கன்னா
ஒரு 10 மரம் 20 மரம் அப்படி இருக்குங்க. அணிமரம்னு நாங்கள் சொல்லுவோம். தண்ணி ஓடுது இல்லைங்க, காடு பாயிருக்கு தண்ணி ஓடும்போது அந்த வாய்க்கால் ஓரத்தில் மரம் மட்டும் நெட்டிருப்போம். எல்லாத்தோ அப்படித்தான் இங்கே வழக்கமாக இருந்ததுங்க. அப்புறம் 80-85க்கு மேலே ஆட்கள் பற்றாக்குறை, விளைவிக்கிற பயிர்களுக்கு நிலையான விலை இல்லாமல், அதனால் பல்வேறு காரணங்கள்னால நாங்கள் உங்களுக்கு முழுமையாக தென்னை விவசாயத்துக்கு மாற வேண்டிய சூழலுக்கு போனோம். நீங்கள் மாறிய பொழுது எப்படி இருந்தது இந்த விவசாயத்துடைய தென்னையோடைய அந்த விவசாயத்துடைய வருமானமும் அதோடைய சந்தையும் இருந்துச்சு? அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு விற்பனை விலைக்கும் நாங்கள் போடக்கூடிய அந்த இடுபொருட்கள் முற்றுவெளின்னு இந்த நாங்கள் எங்கள் மொழியில் சொல்லுவோம், அந்த செலவுக்கும் வருமானத்துக்குமான இடைவெளி வந்து அதிகமாக இருந்தது. அதாவது எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து கூடுதலாக இருந்தது. மற்ற செலவுகள், இடுபொருட்களுடைய செலவுகள், மற்ற செலவுகள், ஆட்கூலின்னு நான் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் எங்களோட சேர்ந்து உழைக்கிறவங்க, அவங்கள கூலி உயர்றதுங்கிறது வந்து நியாயமானது. அது ஒரு சிக்கலை பார்ப்பாங்க, ஆனால் நான் என்னுடைய பார்வையில் அது சிக்கல் இல்லைங்க. மற்ற இடுபொருட்கள் வந்து படிப்படியாக மேலே ஏறிட்டே வந்துருச்சுங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப சிக்கலான ஒரு சூழலில் நாங்கள் இன்றைய நாளில் இருக்கோம். அப்போ எப்படி இருந்ததுங்க? இல்லை, அன்றைக்கி வந்து சிறப்பாக இருந்ததுங்க. இப்போ நீங்கள் 2019 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 20-22 ரூபாய்க்கு வரைக்கும் தேங்காய் இருந்ததுங்க, விலை இருந்தது தேங்காயோட விலை. அப்போ எங்களுக்கான வருமானம் வந்து ஓரளவுக்கு நியாயமான வருமானம் எங்களுக்கு கிடைச்சிதுங்க. இப்போ வந்து இப்போ நிலைமை இருக்குது, இப்போ வந்து உங்களுக்கு 10 ரூபா 8 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி தான் தேங்காய் இருக்குதுங்க. பறிக்கிற கூலியே வந்து எங்களுக்கு வந்து 1 ரூபா 35 பைசா 20 பைசாவிலேருந்து 40 பைசா, அதாவது 1 ரூபா 20 பைசாவிலேருந்து 1 ரூபா 40 பைசா வரைக்கும் இன்றைக்கி பறிக்கிற கூலி மட்டும் ஆகுதுங்க ஒரு தேங்காய்க்கு. அதை அந்த மட்டையை தனியாக உரிக்கிற கூலி பார்த்தீங்கன்னா 75 பைசாவிலிருந்து 90 பைசா வரைக்கும் இருக்குது உரிக்கிற கூலி. இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா 11 ரூபா கிடைக்குது அவ்வளோதான் இப்போதைய சூழ்நிலை. மற்ற இடுபொருட்கள், உரம், இது எல்லாம் மற்ற செலவுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே மிச்சமாகிறது இல்லைங்க. தேங்காய் அப்படின்றது நம்ம கலாச்சாரத்தில் ஒரு அந்த காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு, எப்படி இது வந்து தன்னுடைய இடத்தை எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சந்தை தான் அதை இது பண்ணுதுங்க. வேற்று எண்ணெய்களுடைய தாக்கம், அரசுகளுடைய கொள்கைகள், இதுதான் உங்களுக்கு எங்களுடைய இட தேங்காய் எண்ணெயுடைய இடத்தை வந்து மற்ற எண்ணெய்கள் பிடிக்குது. அதாவது இறக்குமதியாகக்கூடிய மற்ற பாமாயில் போன்ற எண்ணெய்கள், பனங்கோட்டை எண்ணெய் போன அந்த எண்ணெய்கள் வந்து சன்ஃப்ளவர், சூரியகாந்தி எண்ணெய், இதெல்லாமே பிடிக்குதுங்க. நீங்கள் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன், இந்த எண்ணெய்க்கும் பாமாயிலுக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் வேறுபடுத்தி சொன்னோம்னா எப்படி நீங்கள் எது நல்லதுன்னு சொல்லுங்கள்? தேங்காய் எண்ணெய் தான் நல்லதுங்க. எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிர்தா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸும் கோக்னிக் டெவலப்மெண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா ரெண்டும் சேர்ந்து இந்தியாவில் நடத்தின ஒரு ஆராய்ச்சி. அந்த முடிவுகள் வந்து கோக்னெட் டெவலப்மெண்ட் போர்டோட வெப்சைட்டில் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பொது பப்ளிக் டொமைனில் தான் இருக்குது, யார் வேணாலும் பார்க்கலாம். அவங்க நடத்தின ஆராய்ச்சியில் இதய நோய்க்கு தொடர்ந்து தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தும் போது இதய நோய் வராது, இதய நோய் இருக்கிறவங்களுக்கு அது குணமாகும்னு அவங்க நிறுவியிருக்கிறாங்க. அதாவது இந்திய சூழலில், நம்ம தமிழ்நாடு கேரளா சூழலில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதை நிறுவியிருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் மிக பரவலான ஆராய்ச்சிகள், 1930 நடந்த ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது. தேங்காய், நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எப்போ எனக்கு அறிவு தெரிஞ்ச காலத்துலேருந்து நாங்கள் தொடர்ந்து தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, எங்களுக்கு எந்த இதுவும் வந்ததில்லை. எங்களுடைய தனிப்பட்ட இதாக நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நல்ல ப்ராடக்டை எதுக்கு அரசு வந்து வேணும்னே நொடிக்க பண்ணுது? ஏன் நல்லா நொடிக்க பண்ணுது? நாங்கள் அதில் கிடைக்கூடிய கமிஷன்னு தான் நான் சொல்லுவேன், வெளிப்படையாக நான் கமிஷன் தான் சொல்லுவேன். அதில் தொடர்புடையவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், வியாபாரிகள், நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கிடைக்கூடிய லாப நோக்கத்தில் தான் இதை இது பண்ணுறாங்க. உள்ளூரில் இருக்கிற பொருளை விட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி விற்கிறாங்க. அதாவது தேங்காய் மரத்திலிருந்து பறிக்கப்பட்டவுடன் அது வந்து இந்த ஏரி எங்கள் ஏரியாவில் தேங்காய் களம் என்று சொல்லக்கூடிய அந்த தேங்காய் உலர்த்தக்கூடிய களம் இருக்குது. அந்த களத்துக்கு வந்து தேங்காயை கொண்டு வந்துட்டுங்க. அதுக்கப்புறமா அந்த தேங்காய் உரித்து, அந்த உரிக்கப்பட்ட தேங்காயை உடைத்து மண் களம் என்று சொல்லக்கூடிய அந்த களத்தில் உலர வச்சு, அதுக்கப்புறமா தேங்காயை வந்து கடப்பாக்கள் பதித்த களம் இருக்குது அதில் உலர வச்சு அந்த தேங்காயை கொப்பரையாக மாற்றும். கொப்பரையாக மாற்றப்பட்ட பின்னர் அதுக்குண்டான வியாபாரி பிரிச்சுருங்க, மட்டை தனியாக இருக்குது, கொட்டாங்கச்சி தனியாக, அதாவது முழு தேங்காய் தனியாக இருக்குது, அதை உடைச்சி முதல் ஒரு 2 நாட்கள் வந்து ஷெல்லோட காய வைப்போம். அதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கு பின்னாடி தான் அந்த பருப்பை வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அந்த கடப்பை களத்தில் வந்து காய வச்சு அது ஒரு 3 நாட்கள் காய்ந்த பின்பு கொப்பரையாக மாறிடும். அதை வந்து நம்ம வெளி மார்க்கெட்டில் வந்து சந்தைப்படுத்துறதுக்குண்டான
அதாவது வியாபாரிகள் நிறைய இருப்பாங்க இந்த சரௌண்டிங்கில். இப்போ அவங்களுக்கு சொல்லும்போது இன்றைக்கி இன்றைய நடைமுறையில் என்ன மார்க்கெட் விலை இருக்கோ அந்த விலைக்கு வந்து அவங்களே அந்த பருப்பை எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இப்போ மீதியுள்ள அந்த மட்டை, அதுக்கப்புறம் வந்து அந்த கொட்டாங்கச்சி, இதெல்லாம் என்ன? அந்த மட்டை வந்து மட்டை மில் நிறைய இருக்காங்க. அதாவது அந்த மட்டையிலிருந்து பித் தனியாக பிரிச்செடுக்கக்கூடிய மட்டை மில்கள் இருக்குது. அந்த மட்டை மில்களுக்கு வந்து அந்த மட்டையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைய விலையில் ஒரு 40 பைசா அந்த மாதிரி அந்த மட்டை போயிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த கொட்டாங்கச்சின்னு சொல்லக்கூடிய இங்கே தொட்டின்னு சொல்லுவோம், அந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 ரூபா பெர் மெட்ரிக் டன். அது வந்து கார்பனா தயாரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கொப்பரை என்ன, கொப்பரை வந்து எண்ணெயாக மாற்றப்படுறதுக்காக வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வந்து இடைத்தரகர்கள் மூலம் வந்து விவசாயிகள்ட்டிருந்து கொள்முதல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் நல்லா 80s நல்லா இருந்த தொழில் இப்போ வந்து ரொம்ப மோசமாகிட்டு எப்படி மோசமாச்சு, என்ன காரணம்? காரணம் வந்து அதிகப்படியான பாம் ஆயில் இறக்குமதி தான். இன்றைக்கி பாம் ஆயிலுக்கு வந்து இம்போர்ட் டேக்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். தொடர்ந்து 2024 ஏப்ரல் மாதத்து வரைக்கும் இம்போர்ட் டேக்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து அந்த உற்பத்தியாகக்கூடிய பாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேசியா மற்றும் மலேசியாவில் உற்பத்தி ஆகுது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சீதோஷ நிலைக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது வந்து தீங்கு விளைவிக்கூடிய ஒரு ஆயில். அந்த ஆயில் மூலமாக தான் இந்த தேங்காயினுடைய சந்தை மிக பெரிய அளவில் வந்து பாதிச்சிருக்கு. தேங்காய்ன்றது ரொம்ப நல்ல ப்ராடக்ட், நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட். அப்படி இருக்கும்போது எதுக்கு வெளிநாட்டிலேருந்து பாம் ஆயில், இங்கேயே நம்மளுடைய உள்நாட்டு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு தேங்காய் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இங்கே உள்நாட்டு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு தேங்காய் உற்பத்தி இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து அதிக அளவில் சந்தைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணம் பாம் ஆயிலுங்க. இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த தேங்காய் எண்ணெய். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் காலில் பூசிக்கிட்டால் இன்றைக்கி கொசு கூட வந்து கடிக்காது. இந்த மழைக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொசு உற்பத்தி அதிகமாகுது, நிறைய காய்ச்சல்லாம் வருது இல்லைங்களா. அந்த சமயத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி கை காலுக்கு பூசி விட்டீங்கன்னாக்கா நிறைய அந்த ஓடோமாஸ் அந்த மாதிரியெல்லாம் கெமிக்கல்லாம் பூசுகிறாங்க. அதையெல்லாம் தவிர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் பூசினாலே போதும், இன்றைக்கி அந்த கொசுவிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்தளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அரசுக்கிட்ட? கண்டிப்பாக நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், அதாவது கொப்பரைகளை தேங்காய் எண்ணெயாக மாற்றம் செய்து அதை வந்து நியாய விலைக்கடை மற்றும் உபயோகப்படுத்தக்கூடிய மக்களுக்கு நேரடியாக அரசே விற்பனை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக சாத்தியம் உண்டு. இன்றைக்கி டெல்லி மாநகரில் பார்த்தீங்கன்னா சமீபத்துலேயும் கூட நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து கோதுமையை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து அதை வந்து பாரத் ஆட்டா அப்படிங்கிற பேரில் விற்பனை செய்யுது. அதே நேரத்தில் ஆனியன், அதே மாதிரி தால், இதையெல்லாம் பாரத் தால், பாரத் ஆனியன் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது தென் மாவட்டத்தில், குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான கொப்பரை உற்பத்தி அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து குறைவான அளவு தான். அதனால் அரசு நேரடியாக வந்து விவசாயிகளிடமிருந்து கொப்பரை கொள்முதல் செய்து அதை வந்து தேங்காய் எண்ணெயாக மாற்றி விநியோகம் செய்யும் பொழுது, மக்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பொழுது அதிகப்படியான விநியோகம் அதிகமாக இருக்கும், விற்பனை அதிகரிக்கும், அதே நேரத்தில் விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். பொது விநியோகத்தில் தேங்காய் எண்ணெயை வந்து கொடுக்கணும்னா இன்றைய அளவில் தேங்காய் எண்ணெய் அப்படின்றது நம்ம உடம்புக்கு தேய்ச்சிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சமையலுக்கெல்லாம் அது வந்து பயன்படுத்தக்கூடாது, அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா வந்து பாம் ஆயில் இப்படி தான் இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப பெரிய அரிய வகை பொருளாக இருக்கு, சமைக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த எண்ணெய் வகைகளில் உள்ள வித்தியாசம் தாராளமாக தேங்காய் எண்ணெய் முழுசாக பயன்படுத்தலாங்க சமையலுக்கு. அனைத்து வகையிலுமே வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாங்க. இதில் வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லை. இது வந்து என்னென்னாங்க, ஒரு அமெரிக்கா ஒரு கழிவு ஆயில், அதாவது கோல்டு, அது தனியார் பேர் சொல்லாங்களா, கோல்டு வின்னர்னு ஒரு நிறுவனம் வந்துங்க, அது அதோட ரீஃபைண்ட் ஆயிலை சந்தைப்படுத்துறதுக்காக வந்துங்க என்ன பண்ணினாங்க, தேங்காய் எண்ணெய் கெடுதல்னு சொல்லி சில மருத்துவர்கள் அலோபதி மருத்துவர்களை வச்சுங்க தேங்காய் எண்ணெய் உடலுக்கு கெடுதல், இதயத்துக்கு கெடுதல்னு சொல்லி பரப்புனாங்க, செய்திகளை பரப்புனாங்க. அதை மக்களும் பொதுமக்களும் நம்பினாங்க. அதை நம்பின விளைவு பார்த்திங்கன்னா பலருக்கு கைகால் வலிங்க, பல பிரச்சனைகள், மருத்துவர்களும் ரேடி போடுறதும், மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றதும், அதனால் பக்க விளைவுகள், பல கேன்சர் உள்ளிட்ட பல விளைவுகள்ங்க. இதே வந்து தேங்காய் எண்ணெய் தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு கெடுதலுமே கிடையாதுங்க. சாதாரண ஒரு கால் வலிக்கும் கூடங்க தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தூங்குனீங்கன்னா காலையில் கால் வலி எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்குங்க. ஆனால் இந்த வந்து கார்பரேட் மார்க்கெட்டு அவங்க பண்ணுற என்ன செய்கிறாங்களோ அதை இப்போ நம்பி மக்கள் ஏமாந்தது தான் இப்போ மிச்சங்க. இப்போ பழைய முறைக்கு திரும்பி வர்றாங்க. இது விரைவில் மக்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தினால் இந்த வந்து தேங்காய் விவசாயிகளுக்கும் தீர்வாக இருக்குது, மக்களுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. எப்படி இந்த தேங்காயினோட விலை வந்து குறைஞ்சிச்சு? இது வந்து முழு காரணம்னு சொல்ல போனாங்க இறக்குமதி செய்யப்படுற பாம் ஆயிலுங்க.
தமிழ்நாடு அரசு ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஃபார்ம் ஆயில் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 30 ரூபாய்க்கு கொடுக்கறதுல என்ன பண்ணுறாங்க, கொள்முதல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா உண்மையான விலைங்கிறது ஒரு 70-80 ரூபாய் இருக்குது. கமிஷன் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு அந்த கமிஷனுங்கிறது ஒரு 20-30 ரூபா போகுது. அந்த ஒரு லிட்டருக்கு கிடைக்கிற கமிஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வந்து அந்த தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க, செயல்படுத்துறது இல்லைங்க. அந்த கமிஷனை வாங்கி அவங்க சொகுசாக இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் 200 கோடி 300 கோடி 500 கோடி 600 கோடி அந்த மாதிரி வருஷம் ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊரில் சமையல் அப்படின்னா நல்லது. ஆமாங்க, இது உற்பத்தி நம்மளுடைய தேவைக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படின்ற காரணத்தினால்தான் வெளிநாட்டிலேருந்து பாம் ஆயில இறக்குமதி பண்ணாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு நம்ம வந்து ஏன் தேங்காய் எண்ணெய்னு சொல்லும்போது அதுக்கு என்ன, இப்போ நம்ம உற்பத்தி ஜாஸ்தி பண்ணிட்டோமா என்ன இங்கே நடக்குது? தேங்காய் உற்பத்தி ஓரளவுக்கு, அதாவது 1990 முன்பு இருந்ததுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு தேங்காய் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு தென்னை வாரியம் ஆகட்டுங்க, எல்லாமே வந்து உற்பத்தி அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த உற்பத்தி அதிகப்படுத்தும் போது அரசு என்ன செஞ்சுருக்குதுனாங்க, பாமாயில் இறக்குமதி பண்ணி தென்னை விலையை தேங்காய் விலையை இறங்க செஞ்சுருக்குறாங்க. இதை என்ன பண்ணுன்னா அரசு சந்தைப்படுத்துறது தான் வந்து தேங்காய் எண்ணெய் சந்தைப்படுத்துறதுல முழு குறிக்கோளாக இருந்தால் மட்டும்தான் தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரம் பெருகுங்க.